கூடிய எல்லா இடங்களிலேயுமே என்ன செய்கிறான் என்று சொன்னால், சைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்ப தொழுகையில வச்சு ஓடாமலையா இருப்பான், மற்றும் காரியங்கள் அவன் ஓடாமலையா இருப்பான். பாருங்க, தக்பீரை கட்டிட்டோம்னு சொன்னால் ஆயிரம் எண்ணங்கள் உதயமாகிறது. இதை விட்டும் சைத்தானை களைய வேணுமாக இருந்தென்று சொன்னால் அதற்குரிய பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமா ஷஹாதா லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடிய கலிமாவாகிறது சைத்தானை வெட்டும் வாளாக இருந்து கொண்டிருக்கும். இப்ப சைத்தானை அடித்து கொள்ள வேணுமாக இருந்தால் அவனை கண்ணால பார்க்க முடியாதல்லவா, உடம்புள்ளுக்குத்தான் ஆள் இருக்கிறான். இதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனுடைய மலக்கு உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் அந்த மலக்குக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்காம இருந்து கொண்டிருக்கிறோம், சைத்தானுக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறோம்? துனியாவினுடைய ஹவா நம்முடைய உடம்புல ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னதான் செஞ்சிருந்தாலும் பாருங்க, சலாம் கொடுத்த உடனே இஸ்திக்ஃபாரும் செய்ய நேரம் இல்லை, ஒரே ஓட்டம். ஏன்? பணம் தேடணும் அல்லது தொழிலை தேடணும், அல்லாஹ்வுல நம்பிக்கை குறைஞ்சு போகுது. இதன் காரணமாக சைத்தானுக்கு நல்ல இடமா போகுது உடம்புல, அவன் வந்து இருக்கிறதுக்கு நல்ல வசதியா போகிறது. ஆக இந்த சைத்தானை கொல்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுக்கு தான் பையத்து கொடுத்தார்கள். எப்படி கொடுக்கிறார்கள்? தான் ஃபோமாவி, தனக்கிட்ட கரண்ட் இருந்தால் தானே அடுத்தவனுக்கு கொடுக்கலாம். அப்ப ஷேக் ஆகிறவர், குரு ஆகிறவர், தீனுல் இஸ்லாத்தினுடைய பவர்ஃபுல் மேனாக ஈமான் காமிலானவர்களாக ஆயிருந்தார்கள். ஈமான் காமில் என்று சொன்னா தெரியுமா? வெட்டினாலும் சரியே ஹக்கிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள். அவரை தூற்றினாலும் சரியே போற்றினாலும் சரியே பெருமையை நாடமாட்டார்கள். பெருமை சைத்தானுக்கு உரியதுதான் என்பதை. ஆக பெரிய பெரிய பேச்சாளர்களாக அல்லது செயலாளர்களாக உலகத்தில் யாரும் என்ன பேறு பெற்றன்னு சொன்னாலும், சகோதரர்களே, சைத்தானை உடம்பை விட்டு விரட்டுறதுக்கு காமிலான ஒரு செய்கனுடைய பையத் அன்றி ஒருபோதும் அவன் உடம்பை விட்டு விலகவே மாட்டான். இதைத்தான் சேகநாயகம் அவர்கள், நாங்கள் எல்லாத்துலேயும் என்ன கேட்குறோம், யா அல்லாஹ், காமிலான ஒரு செய்கை எங்களுக்கு தந்ததல்வாயாக. காமிலான செய்கன்று சொல்லும் பொழுது 12 சரத்து இருக்கிறது, அதை விட்டு விடுவோம். இருந்தாலும் நான் முதலாவதாக காமிலான செய்காகிறவர் அல்லாஹ்வை தவிர ரசூலை தவிர வேற யாருக்குமே பயப்படவே மாட்டார்கள் தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி. அவரை தீனுக்காக வேண்டி எதையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவராக, அல்லாஹ்வுடைய வழியிலே சக்தி உள்ளவராக சக்தி பெற்று கொண்டிருப்பார். குர்ஆனை கொண்டும் ஹதீதை கொண்டும் ஆதாரம் காட்டுவார்கள். அதுக்கு மேல் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனுடைய சில கராமாத்துகள், அவைகளை எதிர்பார்த்து அவர்கள் அதன் மூலமாக தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு உதவி பண்ணுவார்கள். நான் கூட காமிலான செய்கை தேடி அலைஞ்சி 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 எல்லாம் போக வேண்டிய இந்தியா அங்க எல்லா இடத்துலையும் போயிட்டு கவுதுல்லாவிலும் ரலி அல்லாஹுதாலான் அவரிடத்துல ஆசை ஒன்று இருந்தது. கௌதநாயகம் சொல்லிக்கிறார்கள், யாருக்கு செய்கில்லையோ அவனுக்கு செய்கினானாக இருக்கும். இருந்தாலும் செய்கநாயகத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், கௌதநாயகமே காமிலான ஒரு செய்கை காட்ட மாட்டீங்களா என்று சொல்லி யாசீன ஓரி துவா கேட்டு சதாவும் நாங்கள் அழுது அழுது கேட்குற நேரத்தில் கனவுல வந்தார்கள். எப்படி வந்தார்கள்? அதோபார் முகம்மது அங்கே இருக்கக்கூடியவர், அவருடைய முகத்தை நல்லா பார்த்து கொள்ளும் என்று சொல்லி முகத்தை பார்த்தால் துருகி தொப்பி போட்டு சால்வையை போட்டு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், மேமன் பள்ளி வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் இன்றைய என்னுடைய தரீக்காவிலே இருக்கக்கூடிய காமிலான செய்காகிறவர்கள். அவர் குத்துபாக இருப்பார், அதை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். சரி, உன்னைய கூட்டிட்டு போயிட்டு காட்டுறேன் என்று வலது கையினால் அப்படியே தூக்கி எடுத்தார்கள்.
தூக்கி எடுத்து என்ன செய்கிறார்கள்? கனவுல நடக்கிறது, நனவுல இல்ல. இது குர்ஆனில் வரதும் இல்ல, ஹதீஸில் வரதும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த சரித்திரத்தை சொல்லி காட்டுகிறேன். இவர் ஒரு குத்துபாக காமிலான ஷைகாக கௌசாக ஆயிருந்து கொண்டிருக்கிறார்கள். சைதுனா சூஃபி ஹதரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காமிலான ஒரு ஷைகாக இருப்பதற்கு ஆதாரத்தை காட்டினார்கள். எடு சில்சிலா என்றார்கள். ஏழு வானங்களும் தாண்டி போய் சிதரத்துல் முன்தஹாவையும் தாண்டி போய் ஹலீரத்துல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் பலா, அதாவது வெட்ட வெளியாக இருந்து கொண்டிருக்கிறது. சில்சிலாவை எடுந்தார்கள். சில்சிலாவை எடுத்தேன், ஓதி அப்படின்னு சொன்னார்கள். வாசித்தேன், இலாஹி விஹுருமத்து சிர்ரில் மஹப்பத் என்று சொல்லி ஓதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை சொல்லும் போது பார்த்தியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் காட்டுறாங்க? ஹவுதுல்லாஹ் நரையன். இதுல நம்பிக்கை இருந்தால் தான் வெற்றி காணலாம். இரண்டாவது வாசி அலி ரலியல்லாஹு தஆலா. மூணாவது வாசி இமாம் ஹுசைன் ரலி அல்லாஹு தாலானு ஜெயினல் ஆபதியின் பாக்கர் அலி. அப்படியே சிலிசிலா கடைசி மட்டுக்கும் சூஃபி ஹதரத் நாயகம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் வாசித்து விண்ணம். சூஃபி ஹதரத் நாயகம் அப்படியே போய் அப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹைப ஹைதராபாத் சேனாயம் அவர்கள் பின்னால் அக்கட்டி போய் முகந்ததன் பின்னால நான் உங்களை காண வேண்டும், ஹவுசாக குதுபாக காண வேண்டும் என்றது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நாய் நிறைவேற்றி தந்தான் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு அங்கே இருந்து மேமன் பள்ளிக்கையே என்னை இறக்கி வைத்தார்கள். இறக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையாகிறது சாதாரண ஒரு மூணு ஷர்ட் தான், மூணு சாரம் மூணு ஷர்ட், ஒரு தொப்பி ஒரு தாழ்வு ஒரு கொடை, கால ரெண்டு பட்டி போட்டு பாட்டா செருப்பு மாதிரி ஒரு செருப்பு, இவ்வளவு தான். துனியாவில் எந்த ஒரு பற்றுதலும் கிடையாதுலாம் இருந்தார்கள். ஆக ஒரு மனிதர் என்னட்டு சொன்னார், இவர் இந்தியாவில் பார்த்தீங்களா என்ன சாரம் அடிச்சுக்கிறாரு, எப்படியெல்லாம் இதுந்திக்கிறேன், இந்த கல்வ அப்படியே உருகி போகிறது. பின்னால் நான் இதையும் காண வேணும்னு சொல்லித்தான் நான் இருந்தேன். உங்களுடைய ஜுகுதுத்தன்மை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறதுன்னு சொல்லி, ஜுகுதுத்தன்மை உலக வெறுப்புத்தன்மை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த தொப்புளுக்கும் முற்றுக்காலுக்கும் இடையில ஒரு ஆடையை அணிந்திருக்கிறார்கள். நம்ம அடசியில் என்று சொல்கிறோமே அடுப்பங்கரையில் இருக்கக்கூடிய புடவை, அதில் ஊத்த பட்டு 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 என்ன செய்யும் என்றால் அவ்வளவு அதுபோல் ஒரு துண்டை உட்கொண்டிருக்கிறார்கள். முஹம்மத், இதுதான் என்னுடைய அசிலியத்தான உடுப்பாக இருக்கும். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பேணுவதற்காக வேண்டித்தான் சாரம் கட்டியிருக்கிறேன், உள்ளே சல்வாரி அமைஞ்சிருக்கிறேன், அடுத்தது வந்து நான் சட்டை போட்டிருக்கிறேன், துண்டு போட்டிருக்கிறேன், தொப்பி போட்டிருக்கிறேன், கையில் அசாவுக்கு பதில் கொடையை வச்சு கொண்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பேணுவதற்காக வேண்டித்தான். என்னுடைய அசில் வந்து இது இவ்வளவு தான் அப்படின்னு சொன்னதன் பின்னாலே ஹயாத்தோடைய இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஓடி வந்தேன் மெனிங் பிளேஸில், அங்கே இருக்கும் பொழுது நான் போயிட்டு தலாம் கொடுத்துட்டு போயிட்டு இப்படி பார்த்தார்கள். பார்த்துட்டு என்ன நீ என்னைய டெஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள். என்னைய டெஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள். இல்லை நாயகமே, ஹக்கை நான் அறிந்து குதுப் நாயகமாக உங்களைய காட்டி தந்த அந்த உண்மையான காமிலான ஷேகு நீங்கள் தானா என்பதைத்தான் நான் பார்த்தேன். எனக்கு அல்லாஹு தஆலா நாயே அந்த குதுப் நாயகத்தினுடைய பரக்கத்தை கொண்டு நீங்கள் ஹக்கான ஒரு குதுபாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நெருக்கமான தரஜாவை பெற்று கொண்டிருக்கிறீர்கள், மக்களுக்கு நேர் வழி காட்டும் ஒரு ஹாதியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு வாயிலாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய செய்யதாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னதன் பின்னால் புக்கெல்லாம் தந்தார்கள். வஹாபி கொள்கைகளை நாங்கள் எப்படியெல்லாம் துருவி துருவி பார்த்து அவைகளை நாங்கள் தலை பிடுங்கி எடுத்து வீச வேண்டும், எங்களுடைய சுன்னத் ஜமாத்து கொள்கைகள் இதுதான் என்று சொல்லக்கூடிய பஹ்ஜத்துல் மின்ஹாஜன் சொல்லக்கூடிய மின்ஹாஜுல் பஹ்ஜான் சொல்லக்கூடிய ஒரு கிதாபை தந்தார்கள். இதை பார்த்து நல்லா விளங்கிக்கோங்க. ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்தில் அதிகமான சுன்னத் ஜமாத்து கொள்கைகளை எல்லாம் மிக லேசாக சுன்னத்துகளை எல்லாம் இல்லாமலாக்கக்கூடியதாக ஆயிருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவைகளை எல்லாம் சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி தன்னை உயிர் பணயம் வைத்தாவது அவைகளை நிலைநாட்ட வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்து ஹயாத்தாக வேண்டும் என்பதை தீனுல் இஸ்லாம் அப்போதுதான் ஹயாத்தாகும். இதற்காக வேண்டி பாடுபடக்கூடியவன் தான் ஜிஹாதுல் அக்பர் முஹம்மது. ஜிஹாதுல் அக்பர், ஜிஹாதுல் அக்பர் என்றால் லேசான வேலையா?
ஜிஹாது சகீர் தான் யுத்தத்துக்கு போய் சாகிறவங்க. இது ஜிஹாத் என்றால் காலாகாலம் இவர்களுடனே யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி சதாவுமே நாம் ஈடுபட்டு கொண்டே இருப்பது ஜிஹாதுல்லாஹ். இதற்காக வேண்டி போர் வரக்கூடியவர் அல்லாஹ்வுடைய நல்லடியாராகத்தான் இருப்பார். எனவே இதற்காக வேண்டி எங்களுடைய தரீக்காவிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், சுன்னதி ஜமாத்துக்காரர்களுடைய கொள்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்ட்டியில சேர்ந்த நல்ல மனிதர்கள் இவர்கள்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து விரோதிகளாக உள்ளேயே இருந்து களத்தை வெட்டக்கூடிய கத்தியை வைத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் சுண்ணத்தை, அது சுண்ணத்தில்லை, இது சுண்ணத்தில்லைன்னு சொல்லி வழிமாறுகளுக்கான் நீங்கள் சுண்ணத்தை சொல்லி கொடுக்க போறீங்க. அவர்கள் சஹாபாக்களை அடியொட்டு நல்ல முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கண்டு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். நேரடியாக கண்டு பேசக்கூடியவர்களாக இருந்து அவர்களுடைய சுண்ணத்தை ஒவ்வொன்றையும் எடுத்து பின்பற்றக்கூடியவர்களாக எங்களுடைய இந்த ஹவுதுனா இமாம் கஸாலி நாயம் அவர்கள் எப்படி அந்த ஹதீஸ்களை எழுதுகிறார்கள்? யார சூழல்லாம் நீங்க இந்த ஹதீஸை சொன்னீங்களா? ஓம் சொன்னேன் என்று. அதுக்கு பின்னால்தான் அந்த இஹியாவுடைய உபதீனில் ஹதீ, அது முன்னுக்கே போட்டு வச்சுக்கிறேன், முக முகத்திமாவில் முக உரையிலே போட்டு வச்சுக்கிறாங்க. இதை கேட்டுட்டு தான் நான் இதழேன். இது எல்லாத்தையும் இன்கார் பண்ணுறாங்க. அப்போ இவர் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குழி தோண்டக்கூடிய ஆக மோசமான முனாஃபிக்கிங்கள், அல் முனாஃபிக்காகிறவர்கள் நரகத்தில் கடைசி தட்டு. இவர்களுக்கு எந்த விதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு இல்லாமல் போனென்றால் அந்த கலிமா உலகத்தில் அவனுக்கு நிறைவேற்றப்பட மாட்டாது. அவன் எப்போதுமே அல்லாஹ்வுடைய என்னுடைய ஹபீபை விரோதித்தால் என்னுடைய விரோதி, இவர் கலிமாவை சொல்லி சொல்லிக்க வேண்டியது. ஆனால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானவராக ஆகி போடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தை வைத்தவர்கள் தான் உண்மையான அசுஹாபா. யார் ரசூலெல்லாம் என்னட தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் அல்லாஹ்வின் ரசூலையும் தான் யார் ரசூலெல்லாம் விரும்புகிறேன் சொன்னேன். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி வைத்தார்? அல் மரு மாமன் அஹப்ப, மனிதன் உலகத்தில் யாருடனே உகந்திருக்கிறார்களோ அவர்களுடனே தான் நான் இருப்பேன் என்று. ஏன்னு சொன்னால், ஒரு மனிதன் யாரோட ஒகப்பாயிருக்கிறான்? நபியோட ஒகப்பாயிருந்தால் கியாமத்திலேயும் உலகத்திலேயும் அந்த நபியோட இருந்து கொண்டிருப்பார். வலியுல்லாக்களுடனே ஒகப்பாக இருக்கக்கூடியவர் வலியுல்லாவுடனேயே தான் இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே வலியுல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய லிகாவில் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் எங்களுக்கு தேவைப்பட்டது. இல்லை என்று சொன்னால் இந்த சைத்தானோடும் தளமெல்லாம் நாங்கள் களிமாவோட செய்ய வேணும். இதுக்குத்தான் சேகுமார்கள் வந்து என்ன செய்கிறார்கள், பையத்தை கொடுத்து களிமாவை வேற என்னமுமா சொல்லிக் கொடுக்கிறார்கள். இல்லை, அல்லாஹ் 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 என்று தன்னை தியாகம் செய்து மூச்சோட பேச்சோட எல்லா நேரத்திலேயுமே பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னால் ஒற்றோவில் வேலை செய்வது, சும்மா வேலை செய்யும் கல்வி அல்லாஹு தஆலா நாயன் அவனை பிடிச்சிட்டேன்னு சொன்னால் உலகத்திலேயே உங்களுடைய உலகமே உங்களுக்கு உள்ளுக்கு தான் இருக்கு. இதனால தான் கௌதலான் ரலி அல்லாஹு தஆலானுடைய சொன்னார்கள், என்ன செய்தார்கள், உலகத்தை எனக்கு கையில் பந்து போல தந்திருக்கிறான், நான் பந்து விளையாடி கொண்டிருக்கிறது போல விளையாடி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நாயனுக்கு அவ்வளவு நெருக்கமானவர்களாக ஆகிவிட்டார்கள், அது கங்களை நெருங்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த நெருக்கத்தை உண்டாக்குவதற்கு இந்த சைத்தான்கள் எல்லாம் மனிதர்களையும் தான், மினல் ஜின்னத்தின் நாஸ், மனிதர்களையும் தான் ஜின்களிலேயும் தான் சைத்தான் உண்டாகி கொண்டிருக்கிறான். இவனை வெட்ட வேணுமாக இருந்தால் நீங்கள் யாரோட பேச்சையும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன செய்கு உங்களுக்கு உத்தரவு தந்து அந்த திக்கரை கொண்டு வரும்படியாக சொன்னார்களோ களிமாவை, அதை கொண்டு வர. ஆனால் ஒரு நாளைக்கு அப்படி ஒருக்க ரெண்டு தரக்கு சொல்லி போட்டுட்டு போதாது. அதனுடைய வாய்தா எடுக்க வேணுமாக இருந்தால் ஆயிரக்கணக்கில் திக்கரை கொண்டு வர வேண்டும். கொண்டு வர அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரிய வரும். அந்த திக்கருனுடைய பவர் ஏஞ்சல்ஸ்கள் அதாவது மலாய்க்காமார்கள் வந்து உடம்புல அப்படியே நமக்கு உதவியாக ஆயிருந்து கொண்டிருப்பார்கள். ஆபத்து வர விடமாட்டார்கள். சைத்தானுக்கு இடமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். நம்முடைய ரத்தமோடும் தளமெல்லாம் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அல்லவா,
இப்போது கலிமாவை ஓட வைக்கணும். கலிமாவை ஓட வச்சிட்டோம்னு இது செய்யாத வரைக்கும் உலகத்தில் என்னத்தான் நாங்கள் செஞ்சிருந்தாலும் கூட சகோதரர்களே, சக்கராத்தினுடைய வேலையில் செய்தாம வந்து ஒரு நொடி பொழுது இப்படி செகண்ட் தான். அந்த செகண்டில் என்ன செய்வான், மோகினியை அனுப்புவான், மோகினியுடைய உருவத்தில் வருவான், இஸ்கலிதமாகிவிடும். அதுதான் மரணமாகிற நேரத்தில் வச்சு இந்திரியம் வெளிப்பட்டு போயிடும். வெளிப்பட்டு போனோம்னு சொன்னால் அதுக்கு தான் குறிப்பிட்டுருக்கு. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யப்படும், செய்தாம அந்த ஒரு செகண்டில் மனசை மாற்றி களிமாவை மாற்றி அல்லாவை மறக்கடிக்க செய்து அந்த ரூஹ் எடுப்பட்டு போயிடும். அதுக்கு பின்னால் ரூஹ் யாருடைய பெயரில் எடுக்கப்படுகிறதோ, அல்லாவுடைய பெயரில் எடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அவன் நல்ல முறையில் உலகத்தில் என்ன செய்யப்படுவான், மறுமையில் நல்ல முறையில் இருந்து கொண்டிருப்பான் மூமினாக. அப்படி இல்லாதவன் எல்லாம் முஷிரிக்காகத்தான் போவான். அதுதான் சைத்தான். இந்த சைத்தானை வச்சு தான் எங்களை சோதனை பண்ணுறது சைத்தான். நீங்கள் தப்பி செஞ்சு கொண்டுறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாங்க. அதுக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, கதவை மூடித்தான் வைக்கணும், ஃபோனை ஓஃப் பண்ணி தான் வைக்கணும். ஜிக்கரில் இருந்துட்டோம்னு சொன்னால் அந்த ஜிக்கரனுடைய ஃபாயிதா கிடைக்கும் வரைக்கும் அந்த ஜிக்கரிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் இந்த இடது பக்கத்து மார்புக்கு கீழால இருதய கமலம் இருக்கிறது, இதில் அல்லாஹுடைய அரிசென்று சொல்லக்கூடிய இருப்படம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனுடைய கலிமாவை சொல்ல சொல்ல நம்முடைய உடம்பெல்லாம் ஒளிவாக வந்து நமக்கு தெளிவு உண்டாகி அல்லாவை அதிகமாக நினைக்கக்கூடியவனுடைய கல்புல இல்ஹாமியத்தான கல்விகளை எல்லாம் தருவான். இபாதத்தில் ஓர்மையை, தௌஹீத் என்னும் ஓர்மை தொழுகைக்கு வந்தன்னு சொன்னால் எந்த விதமான எண்ணமும் தோன்றாமல் தொழுகிறதாக இருந்தன்னு சொன்னால் இந்த கலிமாவை அதிகமாக சொல்லி சொல்லி வந்தால் சைத்தானு கடமில்லாமல் போகும். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு தாலான் அவர்கள் சொன்னது போல சூரத்தினுடைய அந்த பொருளை விளங்கி விளங்கி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம நினைக்கிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுவோம் தானே. அந்த பொருளை நினைச்சுக்கணும்னு சொன்னால் அந்த சைத்தான் கடம்பறாரு. இப்படியான நிலைமையை உண்டாக்குறதற்காக வேண்டி பாடுபட்டு ஓர்மை தௌஹீதை உண்டாக்கியதுன்னு சொன்னால் நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு உண்டாகிவிடும். உங்களிடத்தில் யார் இருக்கிறான், ரப்பு இருந்து கொண்டிருக்கிறான். பார்க்கிறவன், கேட்கிறவன், அறிகிறவன், வெளிரங்கத்தை அறியக்கூடியவன், உள்ரங்கத்தை அறியக்கூடியவன், இம்மையை அறியக்கூடியவன், மறுமையை அறியக்கூடியவன், கல்வியில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்விகளையும் தோற்கடிக்கக்கூடியவன். ஆகவேதான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களையும் உங்களுடைய கைக்குள்ளேயே அடக்கியாளக்கூடிய தன்மையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனத்தில் தான் இருக்கிறது. நாங்கள் விளங்காமல் இருக்கிறோம், அல்லாஹ் அல்லான்னு சொல்லி தொழுது தோற்றுறோமையில தவிர அல்லாஹ்வுடைய பவரை விளங்கி கொள்கிறது இல்லை. இந்த அல்லாஹ்வுடைய பவரை விளங்கினவர்கள் தான் வலிமார்கள், சுகதாக்கள். அவர்கள் தான் தையத்தை கொடுத்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மனிதர்களை நேர் வழிப்படுத்தி. வலிமார்கள் உலகத்தில் நபிமார்கள் இல்லாத காலத்தில் யார் தான் நேர் வழிப்படுத்த இருக்கிறார்கள், ஒன்றே ஒன்று வலிமார்கள் தான் நேர்வழிப்படுத்தி கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் ஹவுதுல்லா ரஹ்மத்துல்லாஹு எக்கச்சக்கமான கராமாத்துகளை காட்டி தீனுல் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கி வைத்தார்கள். அதனால முஹியத்தீன், தீனை ஹயாத்தாக்கியவர்கள் என்று சொல்லக்கூடிய பட்டம் நாமமும் கிடைச்சது. பார்த்திருக்கவே அவர்கள் பாருங்க சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய முரீதாக இருந்தால் ஆலிய கடலினுள்ளே அடித்தட்டில் கடைசியில் போய் அவன் இருந்தாலும் என்னை அழைத்தால் நான் உடனடியாக வருவேன். வானத்தில் ஏழு வானங்களுக்கு அப்பால் இருந்தாலும் சரியே அவனுக்கு நான் உடனடியாக உதவி பண்ணுவேன். என்னுடைய பெயரை சொல்லி 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 யாரெல்லாம் இருக்கிறார்களோ நான் உடனடியாக அவனுக்கு ஹாலிராகி அவனுடைய தேவையை முடித்து கொடுப்பேன். அப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்குறது அல்லாஹ் தான் அவங்கள ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். இல்லைன்னு சொன்னால் மார்க்கமே நமக்கு தெரியாது. அல்லாஹ் தான் நம்மளிடத்தில் இயங்குகிறான், அவர்களிடத்தில் இயங்குகிறான், எல்லா இடத்துல இயங்குகிறான். இது அந்த பவர் நம்மிடத்தில் இல்லாத குறையும் காரணமாக நாம் என்ன செய்கிறோம் சொன்னால் மோடத்தனத்துக்கு டக்கண்டு முள்பட்டுறோம். ஓ சொல்கிறது சரிதானே வஹாபிக்காரன், ஏன் அல்லாஹ் அல்லாத வேறொருத்தர்கிட்டையும் கேட்கக்கூடாது, உஸ்மானா பாட்டை கேட்கக்கூடாது, அதுபோல் சுபியாதத்து நாயத்திட்ட கேட்கக்கூடாது, அவங்க மனிதர் அல்லவா.
அப்படின்னு சொல்லி டக்கண்டு மூளையை போட்டு மாற்றி விட்டுடுவான், மூளையை போட்டு சிதறடிச்சு போட்டுடுவான். இஸ்லாத்தினுடைய பங்களி சைத்தான் நம்ம உடம்புல தானே சொல்லிக்கிறான், வேற எங்கேயுமே இல்லை. எனவே தான் சகோதரர்களே, வழிமார்களாகிறவர்கள் உள்ரங்கம் வெளிரங்கம் ரெண்டையும் அறிந்தவர்கள், ஆக லவ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய நன்மை தீமைகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடியவர்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் இது போல தான் வழிமார்களாகிறவர்கள் நம்மளை கொண்டு சாதாரண மனிதர்கள் அல்ல. இதுபோன்று சூபி ஹஜ்ரத்து நாயம்மார்கள் தங்களுடைய தியாகங்களை அதிகமாக செய்து 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 தீனுல் இஸ்லாத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டி இலங்கை நாட்டில் வஹாபிகளுடைய கொள்கைகளை இலஹாருல் ஹக் என்று சொல்லக்கூடிய புக்கின் மூலமாக வெளிக்காட்டி இருக்கின்றார்கள். எப்படி வெளிக்காட்டி இருக்கின்றார்கள்? சுன்னத்தான கொள்கை இதுதான், வஹாபிகளுடைய கொள்கை இதுதான், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உள்ளவர்கள் இவர்கள் தான் என்று சொல்வதை வெளிக்காட்டி இருக்கின்றார்கள். இது தியாகம் தான். இதற்கு முன்னால யாருமே இவை இவர்களை எதிர்த்தவர்கள் கிடையாதே. இவர் நாங்கெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தோம், நாங்கெல்லாம் வெள்ளமுடன் போனோம், காரணம் இல்லையுமா? தெரியாது, தெரிஞ்சதன் பின்னால போறது மனத்தனம். தெரியாமைக்கு இருக்கும் பொழுதுதான் நாங்கள் ஈடுபட்டோம்னு சொல்ல, தெரிஞ்ச காலத்தில் நாம் ஈடுபடவே கூடாது. இதுக்குத்தான் காமிலான செய்தாகிறவர் உனக்கு கைப்பிடித்து தந்தன்னு சொன்னால், கியாம நாளையிலையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார்கள். எப்போதுமே அவர்களுடைய உதவிகள் கிடைச்சி கொண்டே இருக்கும். நம்முடைய சாதாரணமாக நாம் லேசாக பார்க்கும் பொழுது நாங்கள் பிள்ளைங்களுக்கு ஓத கொடுக்குறோம் பகுதியில் எல்லாருக்கும் திருநாமங்களை. சில பிள்ளைகள் வந்து சொல்லுது, ஹசரத் காதடியில் வந்து இப்படி ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி தான் ஒரு மனுஷன் சேகுமாரி வந்து சொல்கிறாங்க, இன்னது தான் ஹக்கு மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறாங்க, எங்களுடைய மனசில் இருக்கிறதை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் அதனுடைய பவர் தாத்பரியம் அங்கே தாக்கப்படுகிறது, சைத்தானுக்கு இடமில்லாமலாக ஆக்கப்படுகிறது. ஆகவே அவனுடைய தரீக் அந்த வழியில் செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் மலாய்க்கா மார்களை கொண்டு உதவி செய்கிறான். நமக்கு ஜிக்கர் இல்லை, செய்கை இல்லை, அடுத்தது நம்ம சுன்னத்தின் படிக்கை நடக்கிறதும் இல்லை. ஆனால் எவ்வளவுதான் சுன்னத்தான வழிகளின் மீது நாங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் தனியான முறையில் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்விடத்தில் போய் நேரடியாக சேர்ந்து கொள்ளவே முடியாது. இன்னும் சேகுனுடைய உத்தரவாதமும் சேகுனுடைய உதவியும் இல்லாத ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் எப்போதுமே சேரவே முடியாது. சைத்தான் இடம் கொடுக்கவே மாட்டான், சைத்தான் உங்களை வழிகெடுத்தே போடுவான். ஆகவே தான் செலுத நபி அலை சலாத்து வலாம் மனவனுடைய சரித்திரம் இதற்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. செலுத நபி அலை சலாத்து வலாம் அவர்கள் மூசா நபிக்கு எவ்வளவு உபதேசம் செய்தார்கள், மூசா நபி அவர்கள் செலுத நபி அலை சலாம் அவர்களுக்கு எவ்வளவு உபதேசம் செய்தார்கள், அந்த உபதேசத்தினுடைய அடிப்படையை பார்க்கும் பொழுது அதில் உண்மையான கருத்து என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் இம்மையில் இருந்து மறுமைக்கு போகக்கூடிய வழியில் வரக்கூடிய எல்லா ஆபத்துக்களை விட்டும் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் சேகனுடத்திலே பையத்து பெற்று அந்த சேகனுடைய அந்த கொடுக்கக்கூடிய திக்கரை செய்து கொண்டு வந்தாலே தவிர அவன் முன்னேற மாட்டான். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கொண்டே வாரான், சைத்தான் கிட்ட நெருங்கிடுவான். ஏன் தெரியுமா? இதை சொல்லிக்கொண்டு வந்தால் அவனுக்கு தெரியும், அவனை கொள்றதுக்கு தான் அது, அவன் அதை இல்லாமலாக்குறதுக்கு வேற ஆளை போட்டு டக்கந்து கென்சல் பண்ணிவிடுவான், மனசை மாற்றிட்டுடுவான். சேக இருந்தால் தெரியும், சேகு எல்லா நேரத்திலேயும் முரீதின் மீது பார்வையை விட்டு கொண்டே இருந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நொடி பொழுதாவது சேகுனுடைய பார்வை தன்னுடைய பிள்ளையின் மீது இருந்து கொண்டே இருக்கும், அது இல்லாமலாகி ஒழியவே மாட்டாது. அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்றால், அவங்க அல்லாஹ்விடத்தில் சேர்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய பார்வை எப்பாறெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று சேகுனுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கும். சைத்தானை தட்டுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அந்த சேகின் மூலமாக திகர் செய்யக்கூடிய மனிதனை வளர்க்கிறது. அதனால ரப்பு அவர் ஈமானை வளர்க்கிறது, வரத்து வரத்து மரமாக ஆக்கி பலமாக ஆக்கி அவர்களை ஸ்ட்ராங் ஆன ஈமானுடைய சக்தி உள்ளவர்களாக ஆக்குவதற்காக வேண்டித்தான் அந்த வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனாக்கி தந்திருக்கிறான். எனவே தான் சகோதரர்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தரீக்கத்தினுடைய அடிப்படையில் சேகுமார்களுடைய அந்த பையத்தை பெற்று ஈமானை உறுதியாக ஆக்கினவர்களில் உலகத்தில் சேகுமார்கள் வந்திருக்கிறார்கள் சொன்னால் அந்த சேகைத்தான் தேடி பிடிக்க வேண்டும். அவருடைய கைவசம் தான்
தான் இருக்கிறது, தீனுல் இஸ்லாத்தினுடைய ஆணி வேறாகிறது. அதை விட்டு விட்டோம் என்று சொன்னால், நமக்கு பையத்து இல்லைன்னு சொன்னால், நாம் பையத்தை எடுத்துக்கொள்வோம். காமிலான செய்கத்தை வருவோம். காமிலான செய்து உள்ளையும் புறத்தையும் அறிந்தவர்கள், உள்ரங்கத்தையும் அறிந்தவர்கள், வெளிரங்கத்தையும் அறிந்தவர்கள், இம்மையில் இருக்கக்கூடியத்தையும் அறிந்தவர்கள், மறுமையில் இருக்கக்கூடிய தன்மையையும் அறிந்தவராக இருந்து கொண்டிருப்பார். மூணு காலத்தையும் அறிந்து கொண்டிருப்பார். எப்படின்னு சொன்னால், முற்காலம் சென்ற காலத்தையும், நிகழ்காலத்தையும், பின்னால் வரப்போகிற காலத்தையும் அறிந்தவராக ஆய்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே கௌதலான ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் வந்து ரொம்ப தொழுதனால தான் இந்த எனக்கு பதவி கிடைக்கல, நோன்பு வைத்து எப்பவுமே பணிவாக இருந்து கொண்டிருப்பேன், தாழ்மையாக மனதை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பேன், எல்லா நேரங்களிலேயுமே நான் தர்மம் செய்து கொண்டே இருப்பேன். தர்மத்திலாக உயர்ந்த தர்மம் என்ன? நபிமார்களுக்கு செய்யக்கூடிய ஹதியாக்கள் தான் ஆக உயர்ந்தது. இரண்டாவதாக, நபிமார்களுடைய வராசத்து பெற்ற யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறது. அந்த வராசத்தை சொல்றது உலமாவுல் ஆஹிரா, ஆஹிரத்தினுடைய உலமாக்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்தது, நபிமார்களுக்கு உதவி செய்கிறது போன்ற உயரிய அந்தஸ்து கிடைக்கும். எனவே தான் ஏன்னு சொன்னால், அவர் துனியாவுடைய பற்று இருக்காது, நீங்கள் கொடுத்தாலும் கூட அப்படி தூக்கி வச்சுட்டு வரும். சூபியார்த்து நாயமூர்த்தியில் நான் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஒரு மனிதர் வந்தார், பெரிய வசதி உள்ள பணக்கார மனிதர். அந்த நாளையில் இப்போ எப்போன்னு சொன்னால், சாதாரணமாக 80 போல் கொத்த காலக்கடுவில் 1 லட்சம் ரூபாவை கொண்டு வந்து அப்படி காசிட்டு, எங்கள் துவா செய்யுங்க நாயகமே அப்படி. எதுக்கு துவா செய்யணும்னு கேட்டாங்க. துனியாவில் பறக்கத்தான் வாழணுமே, அது அடே துனியாவில் தான் பறக்கத்தான் வாழணும். ஆகிறதுக்கு ஈமான நீதி, ஈமானுக்காக வேண்டி துவா செய்யன்னு சொல்ல சொல்லலையே. கெடு காசன் போ, உடனடியாக இந்த காசிக்காக வேண்டி துவா செய்கிறவன் அல்ல, ஈமானுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு தியாகியாக ஆயிருந்தார்கள். சும்மா வெறும் ஒரு பாய்த்துண்டை போட்டு ஒரு தலைவாணியை வச்சு ரவுனுக்கும் கிதாபை வச்சுக்கிட்டு முத்தாள் அதாவது பாடம் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பார்கள், ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். சுன்னத் ஜமாத்தினுடைய ரசூலுல்லாவுடைய சுன்னத்துகளை எப்படி ஹயாத்தாக வேணுமோ அந்த ஹயாத்தாக கூடியவர்களுக்கு வசதியாக ஆதாரங்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் தொழில், வேற எதுவுமே கிடையாது. யார் வந்தன்னு சொன்னாலுமே அந்த மனிதர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் இரக்கமான நல்ல குணத்தை கொண்டு தான் அவர்கள் குணம் ஆய்ந்து கொண்டிருக்கிறது. யாருக்குமே கடிந்து பேச மாட்டார்கள், விரோதியாக இருந்தால் கடிந்து பேசுவார்கள். இந்த வீட்டிற்கு உள்படக்கூடிய சைத்தானாக வந்து உள்படவே முடியாது. ஒரு ஜமாத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர், அவர் ஒரு மௌலவி, என்னுடைய நல்ல மஹப்பத்தாக ஆகிவிட்டார் பிறகு அந்த இடத்துல வச்சு அவர் வந்தார். அந்த சூஃபி யார் அப்படி தான் வந்தார். நான் அவர் இடத்துல கேட்குறேன், இது ஏன் நம்ம தடை பண்ணணும், இந்த வேலை நல்ல உண்மையான சுண்ணத்தான வேலை அல்லவா அப்படின்னு. பிறகு அவங்களோட ஆக்களோட சேர்ந்து அப்படி வந்தார், மேலே வந்தார், செய்நாயமார்களை சந்தித்தார்கள். சந்தித்து என்ன செய்யணும் கேட்டார்கள். நான் உங்களே பார்க்க வந்தேன், என்ன விஷயமா பார்க்க வந்தீர்கள், இப்படித்தான் இந்த ஜமாத்தில் போகிறத பற்றி இதனுடைய நிலைமை என்னன்னு சொல்லி அறிய வந்தேன், நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் மௌலவி தானே அப்படின்னு சொன்னால், தபலீகு என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நீங்கள் பொருளை தேடித்தாங்க எனக்கு அப்படின்னு. பொருளை தேடிட்டு அவர் பேசாமல் வாயடைச்சு போனார். சேனாயம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், இது வந்து ஒரு நபிக்கு கூட தகுதி இல்லை, ஒரு ரசூல் தான் இதை செய்ய வேண்டும். ஐக குர்ஆன் ஆயத்தை எடுத்து சூரத்துல் மாயிதாவில் வரக்கூடிய ஆயத்தை எடுத்து காட்டினார்கள். பின்னால் இப்படி காட்டி விட்டீங்க, பின்னால் எல்லாரும் வெளியில் இருக்கிறாங்க. வந்தவர் என்ன செய்தார் தெரியுமா? நெடுகை செய்யினாயுமே எனக்கு காமிலான செய்கு நீங்கள் தான், உடனடியாக கையை பிடித்து அவர்கள் பையத்தை எடுத்து சில்சிலாவையும் எடுத்து கொண்டுட்டு அப்படியே
அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, அவங்களோட பேசையில் சரியான முறையில் தகுதியான உண்மையான ஹத்தான தீனில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அவரிடத்தில் பையத்தை எடுத்துனேன். இவர் உடனே வேன் அவுட் இறக்கிட்டு அவனிலெல்லாம் பேய்த்தானுங்க. இவர் வேறு வழியில் பேய்த்து ஒரு போய் சேர்ந்துருக்காரு. இன்றையும் அவர்களுடைய சேகுநாயகனுடைய தரீக்காவில் மிக முக்கியமான ஒரு நபராக ஆயிருந்து அவர் தன்னுடைய வீட்டார்களையும் மற்றவர்களையும் சுன்னத் ஜமாத்து கொள்கை இதுதான் என்று சொல்வதை விளங்கி தன் சுயமாக உழைத்து அல்லாஹ்விடத்தில் நல் பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை அவர் அறிந்து கொண்டார். சூரியார் நாயம் அவர்கள் அவர் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு ஹாதியாக, அல்லாஹ்வினுடைய ஒரு ஹாதியாக ஆயிருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது தகுதியான ஒரு ஆதாரமாக இருந்து எங்களோட வாழ்க்கையில் கண்முன்னால் கண்டது. இதுபோல் நிறைய காட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் ஆக பெரிய ஒரு உத்தமராக, ஒரு குத்துபாக ஹௌதாக இருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு வேளையில் நான் ஒரு இடத்துல உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜின் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு இழுவாக என்னையை இழுத்தது. சேனாயமார்கள் வந்து ஒரு தட்டிவிட்டு என்னை காப்பாற்றி தந்தார்கள். அந்த நேரத்தில் வச்சு நான் நினைத்தேன், என்னுடைய சேகு ஹவுதாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், தன்னுடைய பிள்ளையை எப்படி என்றாலும் காப்பாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் தன் நோட்டமிட்டவாறே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டு. இதுபோல தான் ஈமானை கெடுக்கக்கூடியவர்களாக வரக்கூடிய நேரத்திலேயும் அதை கெடுக்க விடாமல் காப்பாற்றி ஸ்ட்ராங்காக திக்ரு பிக்ருகளை எந்த சைத்தானுக்கும் வரவிடாமல், சைத்தான் வருவான் வர நேரத்தில் தட்டிவிடுவார்கள். ஆகவே தான் இரவு பகலாக உறக்கம் இல்லாதவர்களாகத்தான் இருந்தார்கள். காலடியில் உறங்குவேன், டைமுக்கு 3 மணிக்கு நான் அழுக்கட்டுகிறேன், 3 மணிக்கும் அதே போல தான் உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்க எழுப்புறவு போல இருக்கும், ஆனால் கிட்ட வந்து அவங்களோட அந்த இடத்துல அவங்க அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. ஏன், அல்லாவுக்கு தூக்கம் இருக்குதா, பசி இருக்குதா, தாகம் இருக்குதா, ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் ஒரு பொடியில் இறங்கி என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய அடியார்களுக்கு உதவி பண்ணி கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார். இதனுடைய ஹக்கு இதுதான். எனவே தான் அவர்கள் உறக்கமற்றவர்களாக இருந்தார்கள். தன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களுடைய தேவை தீனுடைய துனியாவுடைய தேவையாக இருந்தாலும் சரியே, ஆகரத்தினுடைய தேவையாக இருந்தாலும் சரியே, அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்களாக ஆயிருந்தார்கள். எனவே அவர்களிடத்துல போய் நாம் எதை கேட்டேன்னு சொன்னாலும் அந்த கபரில் இருக்கக்கூடியவற்றை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி, அவர்தான் ஹயாத்தே மவுத் இல்லை. அவர்கள் லா ஹவுபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், எப்பவுமே ஹயாத்துள்ளவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே அவர்களுடைய ஃபைலு பரக்காத்துகளை நாம் இங்கேயும் தான் நமக்கு விளங்குதில்லை. ஃபைலு பரக்காத்துகள் அவர்களுடைய அன்வாரியத்தான, நூறானியத்தான, பிரகாசமான நல்ல இல்முகளும் ஞானங்களும் வலிமார்களிடத்திலிருந்து தான் வெளியே வர வேண்டியிருக்குது. சும்மாக்கள் கிட்டிருந்து வராது. தியாகம் செய்த வலியுள்ளாக்களிடத்தில் தான் இந்த ஊற்றுக்கனைகள் சுனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே போனாத்தான் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். நெருப்பு கிட்ட போனாத்தான் அதனுடைய அனல் படும், சூடுபடும், அதை கொண்டு நீங்கள் மாற்றமடைவீர்கள். இல்லாட்டி குளிரில் நடுங்கி நடுங்கி இருக்க வேண்டியது தான். ஆகவே சகோதரர்களே, வலிமார்களுடைய உதவியை கொண்டு ஈமானை காப்பாற்றக்கூடிய காமிலான செய்கை தேடி நாம் அதன் படினோம். அவங்க எப்போவாவது அவருடைய சரீரத்தில் சொல்லி வச்சுக்கிறாங்களா, பொய் சொல்லுங்க, அல்லது வினா செய்யுங்க, அல்லது பொருள்களை களவிடுங்க, அல்லது முனாஃபிக்தனமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆயிக்கிறாங்க? இல்லை, சருத்தே போட்டிக்கிறாங்க. சரியத்தின் படிக்கு கட்டளைகளுக்கு மீறி நடக்கக்கூடாது, சரியத்துக்கு விரோதமானவர்களுடனே நீ சேர்ந்து நடக்கக்கூடாது. உன்னுடைய கல்வை சதாவும் பரிசுத்தமான எண்ணத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கோம். யாரை பத்தியும் கட்டவன், அவர் திருடனாக இருந்தாலும் கட்டவனாக நீ எண்ணக்கூடாது. அவனை நல்லவனாகவே வைத்துத்தான் நாம் செயல்பட வேண்டும். இப்பேற்பட்ட வசியத்துகளை எல்லாம் எடுத்து ஒரு மனிதன் மீழ்ச்சி பெறுவதற்கு சேஷின் மீது அதிக அன்பும் ஆதரவும் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னேன்னது ஏன்னா டொண்டு மேல் அல்லாட சொன்னேன், அப்போ உனக்கு அதுதான் கிடைக்கும். அதுபோல தான் சேகுமார்களிடத்தில் வந்து நாம் உட்காரும் பொழுது சேஷ எங்களுக்கு எப்போதுமே செய்யதாக இருந்து கொண்டிருப்பார்கள், காப்பாற்றுவார்கள், உதவி பண்ணுவார்கள், தீனை ஹயாத்தாக்குவார்கள், துனியாவினுடைய காரியம் ஆகிறத்துடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு எடுக்காதவர்கள் இந்த பாக்கியத்தை அந்த வழிமார்கள் அவர்களுக்கு சோகன கட்டி வச்சிருக்குது, கூடு கட்டி வச்சிருக்குது, அங்கே அதுவும் கிடையாதுன்னு சொல்லி
சொல்லுவது கிடையாது. எப்பவுமே அவர்கள் ஹயாத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் நினைச்சுக்கொள்ளும். அவர்கள் செத்தவர்களாக இல்லை, சாக முடியாது. அவர் உலகத்திலேயே செத்து முடிஞ்சு விட்டார்கள். ஆகவேதான் ஹக்கை ஹல்கில் ஹக்காக காணாத வாழ்நாள் துக்கமாகும். ஹக்கு அல்லாஹ் சுபானுவ தஆலா நாயனை ஹல்கன்னு சொல்லக்கூடிய இந்த படகோலத்தில் காணாமைக்கு நாம் இருந்துட்டோம் என்றால் வாழ்நாள் ஹக்கை ஹல்கில் ஹக்காக காணாத வாழ்நாள் துக்கம். இங்கே காணாதவன் குர்ஆனில் சொல்லி வச்சுக்கிறான். யார் உலகத்தில் யார் குருடனாக இருக்கிறார்களோ கியாமத்திலேயும் குருடனாக இருப்பார். நீங்கள் எந்த நிலையில் அல்லாவை நினைச்சீங்களோ அந்த அளவில் தான் அங்கே காட்டப்படுவீர்கள். எனவே நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி கண்டுகொள்வோமோ அந்த நிலையில தான் நாம் சத்தராத்திலேயும் கியாமத்திலேயும் நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக ஆயிருந்து கொண்டிருக்கோம். இல்லாதவர்கள் குருடர்களாக எழுப்பப்பட்டு வந்து கொண்டிருப்பார்கள். குருடர்களாக முஸ்லீம்கள் தான் குருடர்களாக இருப்பார். காணாதவர்கள் இந்த நிலைமையை உருவாகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் நாம் எல்லாத்தையும் கைவிட்டுடுவோம். துன்யாவினுடைய பற்றுதல் எல்லாம் விட்டுடுவோம். அது மண்ணை பிடிச்சா பொண்ணாவிடும் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கான ஈமான் தேவைப்படும். அல்லாஹ் ரிஸ்க் தருவானுடைய தவக்கல். பசியிலேயே இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள். இது நோன்பு வச்சுக்கிறது நாம் பகலை மட்டும் சோறு தின் அமைக்கிறது. பகலை மட்டும்தான் நீங்கள் அமைக்கிற மாதிரி அங்கே ஆறு மணி ஆச்சுன்னா நிறைய டக்குன்னு செஞ்சுடும். இதல்ல வலிமார்களுடைய நோன்பு வாய்மூடி இருப்பது சதாவு. அவங்க ராவிக்கு திங்கிறதும் தெரியும், பகலைக்கு திங்கிறதும் தெரியும். இப்படியான நிலைமையில் அல்லாஹ்வுடைய இதையே இருக்கும் பொழுது தன்னுடைய நிலையெல்லாம் மாறிப்போகும். இந்த நிலை தனக்கு உடம்புல சக்தி இருக்கக்கூடிய காலத்தில் செய்து கொள்ள இல்லை என்று சொன்னால் சக்தி போனதுக்கு பிறகு இந்த நிலையை ஒருபோதுமே அடைந்து கொள்ள முடியாது. உடம்புல சக்தி இல்லை இருக்கிற நேரம் தானே நமக்கு பசியில் இருக்கலாம். சக்தி இல்லாத நேரம் வயோதர்களுக்கு நோம்பு பிடிக்கணுமா? நோயாளிகளுக்கு தேவையில்லை. இப்போ சக்தி இருக்கிற நேரத்தில் பசியில் இருந்து தியாகத்தை செய்து அல்லாவை கண்டுகொள்ள வேணும் என்ற ஆசையில் நாம் செஞ்சுட்டோம்னு சொன்னால் குறைஞ்சது ஒன்றும் தேவையில்லை. ஒரு ஆயிரம் தரக்க இன்னாத்தேனா கல்கோசரன் சொல்கிறத ஓதினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலிராகுவார்கள் நாளிராகுவார்கள். ஆளிரு நாளிரு ரெண்டும் நடக்கும். உங்களை பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் மறைஞ்சு கொண்டும் இருப்பார்கள். இதையாவது செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னேன்டா நம்ம காரியம் வெற்றி ஆகிடு. அப்போ நேர்வழி காட்டுவாங்க. நேர்வழியினுடைய வழி துறப்படும். அல்லாஹு தஆலா நான் அந்த வழியில் நம்மளை ஆக்கி வைக்கோம். நாம் அதை செஞ்சுட்டு வந்தோம்னா ரசூலுடைய மஹப்பத் உண்டாகும். மஹப்பத்தின் காரணமாக ரசூலுடைய சன்னியானத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இதுதான் ரமலானிலேயும் மற்ற நாள்களிலேயும் செய்யக்கூடிய ஆக உயர்த்தியான நல்ல அமல்கள். இந்த அமல்களை கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனிடத்தில் நெருங்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் நம் அனைவருடைய எல்லா பாவங்களையும் ரஹ்மானே நீ மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் இந்த சிறப்பான நரக விடுதலையை கொடுக்கும் பொழுது எங்களையும் எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுடைய பெற்றார்கள் உற்றார்கள் சகோதரர்கள் சகலர்களையும் நீ காப்பாற்றி அருள்வாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திலேயே எங்களை மரணிக்கவும் செய்து அவருடைய திருமுகத்தை பார்த்தவாறே எங்களை ஆக்கி விடுவாயாக. அதுபோன்று உன்னுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய நல்ல சீதோபிகளாக ஆக்கி அருள்வாயாக. யாரெல்லாம் இந்த உலகத்திலே உனக்காக வேண்டி தியாக செய்த ஒரு தியாகியாக என்னை ஏற்றுக்கொள்வாயாக. உன்னையே ஜிக்ர் செய்து கொண்டு வரக்கூடிய ஞாபகம் செய்து கொண்டு வரக்கூடிய ஓதிக்கொண்டு வரக்கூடிய இந்த நாவாக இந்த நாவை மாற்றுவாயாக. என்னுடைய கல்புல சைத்தானுக்கு எந்த விதமான இடமும் கொடுக்காமல் ரஹ்மானே உன்னுடைய ஜிக்ரை ஹயாத்தாக்கி நூறானியத்தான பிரகாசத்தை தந்தருள்வாயாக. யாரையும் யாரெல்லாம் கடுக்காமல் ஏசாமல் பேசாமல் ரஹ்மானே நாவை நீ காத்துக்கொள்வாயாக. யாரெல்லாம் சிறப்பான இந்த ரமலானில எல்லா நோன்புகளையும் பிடித்து நல்ல பலனை கொடுத்து உன்னை ஜிக்ரு செய்து கொண்டு மக்களுக்கு நேர்வழிபடக்கூடிய நேர்வழியினுடைய வழியை காட்டி கொடுக்கக்கூடிய சீதோவிகளை அதிகமாக உற்பத்தியாக்கி விடுவாயாக. சுன்னத்து ஜமாத்து கொள்கைகளை ரஹ்மானே நீ ஊண்டி மக்களுடைய மனதிலே போட்டு அருள்வாயாக. அவர்களுக்கு நீ உதவி செய்து அருள்வாயாக. துனியாவினுடைய ஹிருதுக்கையும் ஆஹிரத்தினுடைய ஹிருதுக்கையும் கொடுத்தருள்வாயாக. துனியாவினுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் சிறப்பையும் கொடுத்தருள்வாயாக. ஆகரத்தினுடைய கண்ணியமும் சிறப்பையும் உன்னை பார்த்து கொண்டிருப்பதிலே எங்களுக்கு நீ ஆக்கி தந்தருள்வாயாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.